ஜூலை மாதத்தில் மழை பெய்தது. அதுவும் வேலூரில் மழை பெய்தது. ஆனால் அந்த மழைக்கு பின்னும், அந்த மழையில் கலையாமலும் கரையாமலும் இருக்கிற கொள்கையாளர்களுக்கு என் முதல் வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய அமைப்பு நடத்துகிற மாநாட்டுக்கு ஒரு பெரிய அமைச்சரை அழைத்தால் வருவாரா என்று நண்பர்கள் கேட்டார்கள். நானும் தோழர் சிங்கராயர் அவர்களும் போயிருந்த போது அண்ணன் சொன்ன அந்த வரியை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். அவர் சொன்னார் என்னை பார்த்து, ஒரு கொள்கையாளனின் மகனாய் பிறந்தாய், இன்று வரை கொள்கையாளனாய் இருக்கிறாய், நீ கூப்பிட்டால் வருவேன் என்று சொன்னார். எனவே கொள்கைக்காக இந்த மேடைக்கு வந்திருக்கிற அமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது இந்த பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை பாதிக்கிறது என்று யாரோ சொல்கிறார்கள். இல்லை, இந்துக்களையும் சேர்த்தே பாதிக்கிறது என்பதை ஒவ்வொரு மேடையிலும் அழுத்தமாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் இரண்டு பேர் என்றால், ஒருவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன், இன்னொருவர் நம்முடைய நண்பர் வேல்முருகன் அவர்கள். நான் உண்மையாய் சொல்லுகிறேன், இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை விட சனாதனத்தை மிக கடுமையாக சாடி கொண்டிருக்கிறவர் திருமாவளவன் என்பதால் அவர் மீது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. எனவே இருவரையும் வரவேற்கிறேன். ஃபாதர் கஸ்பர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே எனக்கு பிடித்த, தமிழிலும் ஆங்கிலத்திலும் இரு மொழிகளிலும் மிக நேர்த்தியாக பேசக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர். அவர் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். மாவட்ட செயலாளர், எங்களுக்கு எல்லா உதவிகளையும் உடன் நின்று செய்தவர். இந்த இடத்தை முதலில் அனுமதி பெற முடியாது என்று சொன்னபோது மாவட்ட செயலாளர், நான் இருக்கிறேன், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னவரும் அவர்தான். அவரும் இந்த மேடையிலே இருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். நான் உரையில் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன், இந்த மாநாட்டுக்காக 3 மாதம் தூங்காமலும் மற்றவர்களை தூங்க விடாமலும் உழைத்த தோழர்கள் சிங்கராயர், அவர் உடன் நின்ற தோழர் அசன், ஐயா கதிர்வேல் அவர்கள், இன்னும் பல நண்பர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஐயா மன்சூர் கஷிஃபி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் மட்டுமில்லை, எத்தனை மொழிகள் இந்த மேடையில் ஒலித்தன என்று நீங்கள் கேட்டீர்கள். தமிழ், குருமுகி, நம்முடைய பஞ்சாபில் இருந்து வந்திருக்கிற சீக்கிய குரு அவர்கள் குருமுகியிலும் இந்தியிலும் பேசினார். தமிழில் ஆதீனம் அவர்கள் பேசினார். நம்முடைய பிஷப் தமிழில் பேசினார். புத்த பிக்ஷு அவர்கள் பாலி மொழியில் பேசினார். தொடங்கும்போது பாலி மொழியில் என்ன சொன்னார் என்றால், எல்லா உயிர்களும் இன்பமுரட்டும் என்பதை சொல்லிவிட்டு, நான் சொன்னது பாலி மொழிதான், சமஸ்கிருதம் இல்லை என்று சொன்னார். சமஸ்கிருதத்தின் மீதும் நமக்கு வெறுப்பு இல்லை. உலகத்தின் எந்த மொழியின் மீதும், எந்த மக்களின் மீதும் நமக்கு வெறுப்பு இல்லை, நம் தோள்களில் ஏறி அமராத வரையில். யார் ஒருவரும் நம் தோள் மீது கைபோட்டு வர நமக்கு சம்மதம், ஆனால் எந்த பயலும் நம் தோள் மீது ஏறி அமர்வதற்கு ஒரு நாடும் இடம் தர மாட்டோம் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய அழுத்தமான ஒற்றை குரல் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த கூட்டத்தில் ஏன் கருப்பு சட்டை போட்ட நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கருப்பு சட்டைக்கும் மதத்துக்கும் என்ன தொடர்பு என்றார்கள். கருப்பு சட்டைக்கும் மதத்துக்கும் தொடர்பில்லை, கருப்பு சட்டைக்கும் மனிதத்துக்கும் தொடர்பு உண்டு. யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம், ஆனால் யாரும் இந்த மண்ணில் பகை வளர்க்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த பொது சிவில் சட்டம் என்பது மதம் வளர்ப்பதாக அல்ல, அது இந்துக்களுக்காகவும் அல்ல, அது நமக்குள் பகை வளர்ப்பதற்காக. பகை வளருமானால் அந்த பகையை வேரறுப்பதற்காக இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிற மாநாடு தான் இந்த மாநாடு. இது தொடக்கம். திராவிட நட்புக் கழகம் ஓராண்டு குழந்தை, எங்களின் எல்லைக்கும் வலிமைக்கும் இது கூடுதல். அப்படி கூடியிருந்த கூட்டத்திலும் ஒரு பகுதியை மழை வந்து கலைத்தது. ஆனாலும் நண்பர்களே, ஒன்றாக நிற்போம். இந்த பொது சிவில் சட்டம் பற்றி விரிவாக பேசுவதற்கு அமைச்சர் உட்பட 4 பெருமக்கள் இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் நெடுநேரம் பேசுவது சரியாக இருக்காது. ஒன்றை சொல்லுகிறேன்,
என்றென்றும் உறுதியாய் நிற்போம். இறுதி வரையில் பிரியாமல் நிற்போம். நம்முடைய பஞ்சாபிலிருந்து வந்திருக்கிற குருமாருக்கு ஒன்றை சொல்லுகிறேன். உங்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை ஒரு பாடமாக கற்றவர்கள் நாங்கள். இந்திய மண்ணில் நான் மற்றவர்களை குறை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. இந்திய மண்ணில் பாஞ்சாலமும் தமிழ் மண்ணும் வங்க மண்ணும் என்றைக்கும் எந்த போராட்டத்துக்கும் பின்வாங்கியதில்லை, இப்போதும் வாங்காது. நன்றி, வணக்கம்.